லிவர் கிளென்சிங் பண்ணுங்க. அடிக்கடி உங்களுடைய கல்லீரலை சுத்தம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தேக வியாதியும் இல்லாமல் பல 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 பலன் இருப்பீங்க. அவ்வளவு ஆனந்தமாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, மிக பிரமாதமான நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போது பொலிவு நிறைந்த ஒரு மனிதராக தெரியணும் அப்படின்னா உங்கள் உடம்புல குப்பை இருக்கக்கூடாது. முக்கியமாக எங்கே இருக்கக்கூடாதுன்னா கல்லீரலில் இருக்கக்கூடாது. கல்லீரல் அப்படிங்கிறது ராஜ உறுப்பில் முதல் உறுப்பே கல்லீரல் தான். பேரே பாருங்கள், கல் ஈரல், கல் மாதிரி இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ரத்த குப்பைகளையும் அடித்து பிரித்து தூக்கி தம்சம் பண்ணி பிரித்து வடிஞ்சிரும். அதான் கல்லீரல். அப்படிப்பட்ட கல்லீரலையும் நீங்கள் குப்பையை வச்சுருந்தீங்கன்னா அது எவ்வளோ பேர் வச்சுருக்கிறீங்க? அது மாதிரி இந்த சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அதை நிறுத்திடுங்க. எப்போயோ ஒரு தடவை குடிக்கிறதுனால அவ்வளோ பெரிய சிக்கல் உருவாகிறாது கல்லீரலுக்கு. ஆனால் தினசரி நீங்கள் அதை செஞ்சிடக்கூடிய வேலை சரக்கடிக்கிறது தான், சாராயம் குடிக்கிறது தான் வேலை அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான உறுப்பான கல்லீரலை இழக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வருவீங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் மூலமாக நிறைய மாத்திரை மருந்து எடுப்பதன் மூலமாக கல்லீரல் என்ன ஆகுதுன்னா குப்பையாக மாறுது. கல்லீரலே குப்பையை பிரிக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியே குப்பை வரக்கூடிய அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய கொடுவோம் பார்த்தீங்களா? உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை வாங்கிக்கணும். அந்த திராட்சையிலேயே வந்து வெள்ளை திராட்சை இருக்கும், வெள்ளையாக இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு போட்டு கலர் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நிறைய பேர் ஆரோக்கியம் நினச்சி எடுத்து எடுத்து சாப்பிட்றீங்க. ஒரு திராட்சையை கூட கண்ணாலோட பார்க்கக்கூடாது. முந்திரி திராட்சைன்னு வாங்கும்போது பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்குவீங்க, பாயாசத்துக்கு பயன்படுத்த வாங்குவீங்க, அல்வாவுக்கு பயன்படுத்துகிறீங்க, நிறைய பொருள்களுக்கு இது போல் வாங்கி நீங்கள் செய்யும் பொழுது என்னென்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கலந்த வெள்ளை திராட்சை தான் வாங்குறீங்க. இனிமேல் யாரும் வாங்கக்கூடாது. அது சரியான உலர்ந்த திராட்சையாகவும் இருக்காது, நல்ல திராட்சையும் இல்லை அது. அதே நேரம் சத்தும் கிடையாது. சல்ஃபர் டை ஆக்சைடு போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, பியூரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. காஞ்ச திராட்சை கருப்பாக இருக்கும், அந்த திராட்சை தான் வாங்கணும். கடையில் போய் கேட்டு விசாரித்து வாங்குங்க, எனக்கே ஃபோன் பண்ணக்கூடாது. கருப்பு திராட்சைன்னு சொன்னீங்களே, எங்கள் ஊரில் அது கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா கிடைக்கிற ஊரில் போய் வாங்கணும். அதுபோல் போய் வாங்குங்க. நல்லா ஒரு ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற போடுங்க. தண்ணியில் ஊற போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா அலசுங்க. அலசுனீங்கன்னா அதில் உள்ள மண் குப்பை எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் காலையில் ஒரு 6 மணிக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்கிற அளவுக்கு சூடுபடுத்துங்க. கொதிக்கக்கூடாது, தண்ணி கொதிக்கிற அளவுக்கு சூடுபடுத்துங்க. சூடுபடுத்திட்டு அந்த தண்ணியை அந்த சூட்டோடு அப்படியே எடுத்து வச்சு ஒரு கைப்பிடி திராட்சை ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிறீங்கல்ல, கழுவுன கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை, அந்த திராட்சை அப்படியே அள்ளி அந்த சுடுதண்ணியில் போட்டுடணும். சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுனா மூடியை போட்டு விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு விட்டால் மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் அதை எடுக்கணும். அப்போ எவ்வளோ நேரம்? 24 மணி நேரம். ஒரு நாள் ஊறியிருக்கு. 24 மணி நேரம் கழித்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வாயக்கு பிடிச்சிட்டு ஆயில் புல்லிங் பண்ணதுக்கு பிறகு அந்த திராட்சையெல்லாம் எடுத்து எம்டி ஸ்டமக்கில் மென்று சாப்பிடணும். மென்று மெதுவாக அமைதியாக ருசி பார்த்து அழகாக சாப்பிடுங்க. திவ்ய பேரானந்த சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சுவையோடு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அமைதியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 நிமிடங்கள் படுத்தரணும். எப்படி படுக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை கையில் வச்சுக்கோங்க. முத்திரை வந்து இப்போ இந்த விரலில் வைக்கிறோம், இன்னொரு விரல் இந்த விரலையும் சேர்த்துக்கிறோம். அந்த ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரலோட நுனி, அதே மாதிரி இங்கேயும் இந்த ரெண்டு விரலோட நுனியில் இப்படி சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துட்டு தரையில் மல்லாந்து படுத்துட்டு இந்த ரெண்டு கையும் என்ன பண்ணும், நல்லா விரிச்சிடணும், நல்லா அகலமாக விரிச்சிடணும். இயேசுநாதர் கையை விரிச்சிருக்கிறது போல் நீங்கள் நல்லா கையை விரிச்சிடணும். கால்கள் ரெண்டும் என்ன பண்ணணும்னா தரையில் இப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணும், லேஸ் அப்படி வி ஷேப்பில் விரிச்சிடணும். விரிச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் விரித்து மல்லாந்து படுத்துருங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு 5 நிமிஷம் அப்படி படுத்துருங்க. அதே மாதிரி திரும்பி ரைட் சைடு 5 நிமிடம் அப்படி படுத்துருங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இது போல் படுத்திருந்துட்டு அமைதியாக மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. மூச்சை கவனிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எந்திரிச்சு போங்க. 2 ஹவர் கழித்து நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் சைவ உணவாக இருந்துக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். மாதத்துக்கு 4 வாரம் இருக்குல்ல, 4 வாரத்தில் வாரம் வாரம் ஒரு நாள் ஏதோ ஒரு நாளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அது ஞாயிற்றுக்கிழமையா, திங்கள் கிழமையா, இல்லை வேறு என்ன கிழமை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு நாளை முடிவு பண்ணோம்னா அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு 4 வாரம் அது போல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய லிவர் கிளென்சிங் ஆகிருக்கும், பியூரிஃபை ஆகும், சுத்தமாகும். இதை வந்து ஃபாலோ பண்ணணும்.
இந்த மாதிரி நிறைய கிளென்சிங் ப்ராசஸ் இருக்குது. உங்களுடைய உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. பித்தப்பை கல்லை நீக்கணும், தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுடைய நுரையீரல் பிரச்சனை நிறைய இருக்கும், ஆஸ்துமா, வீசிங் ட்ரிபிள் இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். சீக்கு சீக்குன்னு எவ்வளோ நாள் சொல்ல போகிறீங்க? வியாதி வியாதின்னு எவ்வளோ நாள் சொல்லிட்டு அலைய போகிறீங்க? எத்தனையோ பேருக்கு இப்போல்லாம் அசிங்கப்படுறாங்க. வியாதி வியாதின்னு சொல்லி சொல்லி திரும்ப சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இப்படி அசிங்கப்பட்டு வாழ போகிறோம் நம்ம? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? வீட்டில் வியாதின்னு ஒன்று உள்ளே நுழைஞ்சி வச்சு விரட்டணும்ல? பேய் பிடிச்சா விரட்டுறீங்க, நோய் பிடிச்சா விரட்ட வேண்டாமா? வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் கூட மூணு நாளைக்கு சொத்தப்பட்டு போயானு விரட்டி விட்டுறோம். வியாதி வந்துடுச்சு, விருந்தினரைய விரட்டுறீங்க, வியாதியை விரட்ட மாட்டிங்களா? விரட்டாமல் உள்ளே வந்தால் என்ன அர்த்தம்? கழிவு நீக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி. வியாதி விரட்டலாம் வாங்க. அஞ்சு நாள் நாலு நாள் பயிற்சி நடக்குது. இந்தோனேஷியா, இலங்கை, சிங்கப்பூர் எல்லா நாடுகளையும் நடக்குது. இந்தியாவில் சென்னையில் கூட இந்த பயிற்சி உண்டு. நேரடியாக வாங்க. நாலு நாள் அஞ்சு நாள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது. யூடியூப்பில் ஒரு 20-30 வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பாருங்கள். சில பயிற்சிகள்லாம் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். முழு பயிற்சியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா நேரடியாக வரும்பொழுது சக்கரை வியாதி, தைராய்டு எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும். குணப்படுத்திட்டு நல்லா வாழ்கிற வழியை பார்ப்பீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் இருமல், எந்த நேரம் பார்த்தாலும் சளி, எப்போ பார்த்தாலும் காய்ச்சல், சோர்வாக இருக்குது, தூக்கம் இல்லை, முழங்கால வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கண்ணு வலி, கண்ணு சரியாக தெரியலை, தலைமுடி கொட்டுது, தலைமுடி எனக்கு கருப்பாக வளரவே இல்லை, எனக்கு செம்பட்ட முடி இருக்குது, இப்படி எத்தனை பிரச்சனை சொல்ல போகிறீங்க? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி நம்ம அழுதுகிட்டே இருக்க போகிறோம்? நீ பாருங்க, அழுது அழுது வீட்டில் நொந்து போனது போதும், ஆரோக்கியமாக வாழணும். மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், அதெல்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா வியாதி அந்த நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்ட்ரோல், வியாதியை கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணும். குணப்படுத்துமா? என்னையும் குணப்படுத்தாது. கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு இப்போ உங்களுக்கு வைத்தியம் வரை இவ்வளோ செலவு பார்த்து 75 வயசு வரைக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டே இருக்கணுமா? நீ பாருங்கள், என்றைக்கோ ஒரு நாள் உயிர் போகுதுங்க. உயிர் என்றைக்கோ நமக்கு போகப்போதா இல்லையா? இந்த உயிர் போகிற வரைக்கும் உயிர் போகாமல் வாழணும். டெய்லி எதுக்கு உங்களுக்கு உயிர் போகணும்? டெய்லி உயிர் போக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, தினசரி உங்களுக்கு உயிர் போயிட்டு இருக்குப்போ. அந்த உயிர் போகும் தன்மையிலேருந்து உங்களை காப்பாற்றி, அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி, வில்லேந்திய ராமன் மாதிரி, அப்படி ஒரு வீரமிகுந்த மனிதராக நீங்கள் இருக்கணும். அவ்வளோ அவ்வளோ ஒரு 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 பூரி பண்ணணும்ல. நீங்கள் ஒரு ஜான்சி ராணியாக மாறணும், ஒரு வேலு நாச்சியராக மாறணும். அப்படியே பாயும் புளியாக இருக்கணும். அதுக்கு உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் சூப்பராக இருக்கணும். உள்ளுறுப்புகளை டேமேஜாக வச்சுட்டு வெளியில் பொலிவாலாம் காட்ட முடியாது. நீங்கள் அழகாக மாறணும், அறிவாக மாறணும், ஆரோக்கியமாக மாறணும். உடல், மனம், ஆத்மா இதெல்லாம் தூய்மையாகணும். அதுக்காக தான் கழிவு நீக்க பயிற்சி. நிறைய யோக பயிற்சி நடக்குது. குபேர யோக பயிற்சி வகுப்பு நடக்குது, காம விடுதலை பயிற்சி வகுப்பு நடக்குது, நிறைய பயிற்சி வகுப்பு இருக்குது. வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு புக் பண்ணிக்கோங்க, நேரடியாக வாங்க.